வணக்கம், என் பேர் முத்து. பாரம்பரிய ரெஸ்டாரண்ட்ல செஃபாக இருக்கிறேன். இப்போ ஜெயபாரதி சிக்கன் பிரியாணி, ரைஸ் 1 கிலோ இருங்க, சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் 300 கிராம், டொமேட்டோ 300 கிராம், பச்சை மிளகா 100 கிராம், புதினா 100 கிராம், மல்லி 3 கிராம், இஞ்சி பேஸ்ட் 4 ஸ்பூன், கேடு 4 ஸ்பூன், தேவையான சால்ட்டு, அது கரம் மசாலா பிரியாணிக்குள்ள மசாலா 4 ஸ்பூன், இலவங்கா 5 கிராம், அன்னாச்சிப்பு 5 கிராம், ஃப்ரெஞ்சு இலை தேவையானது கம்மியாக விழுங்க, மஞ்சத்தூள் தேவையானது, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், நெய் 100 கிராம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், முதல்ல ஆயில் 200 கிராமுங்க தேவையானது. அடுத்தபடியாக ஃப்ரெஞ்சு இலை, அன்னாச்சிப்பு, சாதிப்பத்திரி, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இப்போ அனைத்தும் இப்போ ஆயில் சூடாயிருச்சு, இப்போ போட போகலாம். அடுத்தபடியாக பச்சை மிளகா போட போகிறேன், ஆயில் ஊற்றி தாளிப்பு வதங்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக புதினா சிறிதளவு கொஞ்சம் போட போகிறேன். அடுத்து ஆனியன் 200 கிராம், ஆயில் நல்லா சூடாகி நல்லா வதங்கணுங்க, வதங்கின பிற்பாடு தான் இஞ்சி பூண்டு போடணும், இப்போ வதங்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோங்க 4 ஸ்பூனு, அடுத்தபடியாக தக்காளி போட போகிறேன், தக்காளி நல்லா வதங்கி குழைய விடணும். அடுத்தபடியாக புதினா மறுபடியும் கொஞ்சம் போடணும், மல்லி, மல்லித்தலை, நாலு ஸ்பூன் தயிர், ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் சிறிதளவு, சால்ட் 2 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும். புளிப்புக்காக லெமன் 1 பழம். அடுத்தபடியாக சிக்கன் போட போகிறேன் இந்த மசாலையில். மசாலா நல்லா மசாலா கூட 1/2 வேக்காடு இதில் வேக விடணும். இப்போ அரிசியை பிரியாணி அரிசி அரிசி தண்ணியில் போடுறாங்க, சுடு தண்ணியில். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க, ரொம்ப வேகக்கூடாது, சுடு தண்ணியில் போடணும், 10 நிமிஷம் தான். அது பிற்பாடு ரைஸ்லாம் வேகணும் ஃபுல்லாக. இப்போ ரைஸ் வடிகட்டியாச்சு, அது பிறகு மசாலையில் இப்போ ரைஸ் பவுடர் அதில் வேக விட போகிறோம். முதல்ல ரொம்ப வேக விடலங்க, ஒரே கொதியில் வேக்காடு கம்மியாக போட்டுருக்கேன், இதில் தான் வேகணும் ஃபுல்லாக. வானல் சூடாகணும் அடுத்து தம்முக்காக. இப்போ நெய் இப்போ போட்டு கலந்துக்கிறணும், 1 கிலோவுக்கு 100 கிராம் நெய், தமிழில் 1/2 மணி நேரம் மூடிட்டு சுடுதண்ணி தூக்கி மேலே வைக்கணும். சுடுதண்ணி ஹீட் ஆனவுடனே இப்போ வந்து வானலை சுலாக வச்சுருக்கணுங்க, 20 நிமிஷம் இதில் தமிழில் வேகணும். தமிழில் இப்போ 20 நிமிஷம் எடுத்தாச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ புதினா மேலே போட்டு ஒரு கிளறிக்கிறணும், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண போகிறோம்.